இந்த நோயின் காரணமாக இன்று ஒரு கொய்த்து குடிமகன் மரணம் அடைந்தார் என்ற துயரமான செய்தி வெளியாக இருக்குது அதுபோல் வந்து ஸ்ரீலங்கனாவட்டுக்கு பொதுமன்னிப்பு போட்டிருக்காங்க ஸோ அதனைத் தொடர்ந்து இன்று பதிவு அதாவது நாட்டுக்கு போகிறதுக்காண்டி ரிஜிஸ்டர் செய்ய வந்தது வெறும் மூணு பேர் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்குது அதுபோல் வந்து எம்ஒஹெச்ன்னு சொல்லக்கூடிய கொய்த்து சுகாதார அமைச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழிலாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க அவரை அவங்கள வந்து தேடி சென்று அவங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய திட்டத்தை வந்து இன்னையிலேருந்து தொடங்கியிருக்காங்க அதுபோல் வந்து இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இது வரைக்கும் கொரோனா பாதிப்புனால கொய்த்து நாட்டில் இருக்காங்க இதில் ஐம்பத்தி நாலு சதவீத சதவீதம் வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்குது அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் என்கின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுபோல் வந்து அதாவது இந்த கொரோனா பிரச்சனைக்கு வந்து அதாவது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னார்வலராக உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து கொரோனா இருக்கிறத கொரோனா இருக்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி இருக்குது அதுபோல் வந்து அதாவது கொய்த்து நாட்டில் வசிக்கக்கூடிய லெபனான் லெபனான் நாட்டவர்கள் வந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து கொய் ஏதாவது லெபனான் தூதரகத்தில் வந்து நாங்கள் வந்து சொந்த நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து அவர்களை வந்து இருபத்தி ஏழாம் தேதி லெபனானுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வான்வெளி மையத்தை வந்து கொய்த்தும் லெபனான் அரசும் வந்து திறந்து உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அதுபோல் வந்து அதாவது பரிசோதனையில் ஈடுபட்ட ஒரு கொய்த்து காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கொய்த்து மக கொய்த்து குடிமகன் தாக்கி உள்ளதற்காக அந்த கொய்த்து குடிமகனை வந்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து அதாவது ரமலானை ஒட்டி ஜம்யாவோட டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது காலையில் ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் அது மா அதே மாதிரி இரவு எட்டு மணியிலிருந்து இர அதாவது நள்ளிரவு அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் ஜெமியா வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதுபோல் நாளையிலேருந்து ரமலான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அனைவருக்கும் வந்து புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்